Hi friends, assalamu alaikum. Welcome back to my channel, Safrin Food Book. இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டியான வாழைப்பு வச்சு ஒரு வடை தான் பார்க்க போகிறோம். இந்த வாழைப்பு வடை பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயம் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கைமாலாம் வச்சு கைமா கறி வடைகள்லாம் செய்வோம்ல, அதே டேஸ்ட்டில் இருக்கும். கொஞ்சம் கூட வந்து டிஃப்ரெண்ட்டே இருக்காது வாழைப்பூ வடைக்கும் கைமா வடைக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ரெண்டு சைஸில் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பூ எடுத்து வச்சுருக்கேன். வாழைப்பூ வடைக்கு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பிஞ்சு வாழைப்பூவாக தான் எடுத்திருக்கேன். வாழைப்பூ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிஞ்சு வாழைப்பூவாக இருந்துச்சுன்னா வடை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இதே கொஞ்சம் விளைஞ்ச வாழைப்பூவாக எடுத்திங்கன்னா வாழைப்பூ வந்து பார்த்தீங்கன்னா வடை வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதே போல் வேகிறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ நம்ம அந்த வாழைப்பூவோட எல்லா ரெக்கையும் இந்த மாதிரி ஒரு மொத்தமாக நம்ம உடச்சி எடுத்து வச்சுக்குவோம். வாழைப்பூவில் நம்ம கண்டிப்பாக உள்ளே இருக்க இந்த நரம்பையும் இந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும், இந்த தகடு மாதிரி இருக்கும், அதையும் கண்டிப்பாக நம்ம எடுத்துகிட்டு தான் சாப்பிடணும். கடைங்கள்லாம் நம்ம வந்து வாழைப்பூவோட சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக இதெல்லாம் ரிமூவ் பண்ண மாட்டாங்க, அப்படியே நமக்கு கட் பண்ணி தான் வடையை சுட்டு கொடுப்பாங்க. இது சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய வயிறு பிரச்சனையெல்லாம் வரும். அதனால் ஃபுட்டில் வந்து கண்டிப்பாக இதை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உப்பு தண்ணியில் தான் நம்ம வந்து இதை கட் பண்ணி போடணும். அதுக்கு வந்து தண்ணியில் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நான் எல்லாத்தையுமே உள்ளே நார் எல்லாமே எடுத்தாச்சு. எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம பொடியை கட் பண்ணி இந்த தண்ணியில் போட்டுக்குவோம். நீங்கள் இந்த மாதிரி உப்பு தண்ணியில் போடும்போது பார்த்தீங்கன்னா வாழைப்பூ வந்து உங்களுக்கு கருத்து போகாது. நீங்கள் மோர் கூட கொஞ்சம் தூட ஊற்றிக்கலாம். நல்லா பார்த்தீங்கன்னா அறுத்து போட்டாலும் நல்லா வெள்ளையாக இருக்கும். எல்லா வாழைப்பூவையுமே இந்த உப்பு தண்ணியில் நம்ம கட் பண்ணி போட்டு எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம வடை செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு நான் ஒரு கால் கிலோ அளவு எடுத்திருக்கேன். ரெண்டு வாழைப்பூக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கால் கிலோ அளவுக்கு கடலைப்பருப்பை ஒரு கால் மணி நேரம் போட்டு நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாம். இதை நம்ம அறுக்கும் போதே ஊற வச்சிட்டோம்னா நமக்கு கரெக்டாக ரெடி ஆகிடும். நான் அறுத்து போட்ட வாழைப்பூவை ஒரு 10 நிமிஷம் மஞ்சள் போட்டு கொஞ்சம் லைட்டாக கொதிக்க விட்டு வடிச்சிருக்கிறேன். நல்லா தண்ணி இல்லாமல் வடிச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா கொஞ்சம் வயிற்று பிரச்சனை எல்லாம் இருக்கும், கொஞ்சம் சீக்கிரம் டைஜஷன் ஆகும் நம்மளுக்கு. இப்போ வந்து நம்ம ஊற வச்சிருந்த கடலைப்பருப்பை மிக்சியில் நல்லா குறகுறன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். கடலைப்பருப்பு அரைக்கும் போது கண்டிப்பாக தண்ணியெல்லாம் சேர்த்துறாதீங்க. தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா வடை வந்து பிரிஞ்சு போயிடும். ஊற வச்ச ஈரம் இருக்கும், அதுலேயே நம்ம அழகாக பல்ஸ் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்காமல் கரெக்டாக இந்த பதத்துக்கு வர்ற மாதிரி அரைச்சிக்கோங்க. குறகுறன்னு அரைச்சா தான் வடை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வடித்து வச்சுருந்த வாழைப்பூவையுமே பார்த்திங்கன்னா பாதி வாழைப்பூ மட்டும்தான் நான் மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கேன். பாதி வாழைப்பூவை நான் அப்படியே தான் வச்சுருக்கேன். நான் ஃபைனலாக உங்களுக்கு காட்டுறேன் எப்படி சேர்க்குறதுன்னு சொல்லிட்டு. இப்போ அரைச்சி வச்ச கடலைப்பருப்பு வாழைப்பூ எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டோம். ஒரு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா சோம்பு சேர்த்துருக்கேன், முழு சோம்பு. ஒரு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா மிளகா பொடி சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு தான் வாழைப்பூவை நம்ம வந்து வேக வச்சுருக்கோம். அதே போல் அரை ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா, அதாவது பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் இருக்கு இல்லையா, அது சேர்த்துருக்கேன். அதுதான் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பேஸ்ட்டு, ஒரு ஸ்பூன் வந்து பூண்டு பேஸ்ட்டு. இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ண கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அதே போல் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலையும் சேர்த்தா அந்த வடை வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன போல் அரைக்காமல் வாழைப்பூ வந்து பார்த்திங்கன்னா நான் பாதி எடுத்து வச்சுருந்தேன், அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க. இதுதான் இதுக்கு நல்ல ஸ்ட்ரக்சர் கொடுக்கும். நம்ம எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டோம்னா அந்த வடை வந்து வாழைப்பூ வடை மாதிரியே தெரியாது. அதனால் நம்ம வந்து பாதி வந்து இந்த மாதிரி வந்து முழுசாக நம்ம வந்து அரைக்காததையும் சேர்த்துக்கணும். அதே போல் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எந்த அளவுக்கு ஆனியன் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சாப் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி எல்லாத்தையும் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு விட்டு இந்த மாதிரி தட்டினோம்னா நமக்கு வடை மாதிரி வரணும். இப்போ நம்ம வடையை வந்து பொரிச்சுக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காய வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் காஞ்சால் தான் வடை வந்து நல்லா கலராக வரும் உங்களுக்கு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் தட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஒன்று ஒன்றா போட்டு எண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ணிக்குவோம். போடும்போதே பார்த்திங்கன்னா எப்படி நுரைச்சி வருது பார்த்திங்களா, எண்ணெய் மட்டும் நல்லா காயணும். அதே போல் மற்ற வடை போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் குக் ஆகாது. கண்டிப்பாக ஒரு சைடு குக் ஆகிறதுக்கே உங்களுக்கு 5 நிமிஷம் ஆகும். இந்த வாழைப்பூ வடை மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நின்று தான் வேகும்.
நல்லா எண்ணெய் வந்து நிறைய விட்டுக்கிட்டிங்கன்னா ஒரே சமயத்தில் நம்ம ஒரு 10-12 வடை கூட நம்ம பொரிச்சிக்கலாம். இந்த மாதிரி நிறைய எண்ணெய் விட்டுக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் வேலை வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். உங்களுக்கு நம்ம வந்து இதில் எந்த கலருமே சேர்க்காதனால எண்ணெயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட்டாக போகாது, எந்த கலருமே சேஞ்ச் ஆகாது. இப்போ ஒரு சைடு நல்லா குக் ஆகிடுச்சு, ஒரு சைடு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி விடணும். நம்ம உடனே திருப்பினோம்னா வடை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடஞ்சி போயிடும். அதனால் ஒரு பக்கம் நல்லா செவந்ததுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்ட அளவை விட கொஞ்சம் லைட்டாக வந்து புசுன்னு உப்பி வந்திருக்குல்ல, உங்களுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெயே குடிக்காது. எந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி விடாமல் நல்லா ட்ரையாக அரைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடை வந்து நல்லா எண்ணெய் குடிக்காமல் வரும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகட்டும், நம்ம எப்படி ஃப்ரை ஆகுது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுப்பை வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிதமான தீயில் வச்சு நீங்கள் வந்து வேக விடணும். இல்லைனா நமக்கு பார்த்திங்கன்னா தீஞ்சு போயிடும், மேலே உள்ளே வந்து வேகாது. இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக நல்ல கோல்டன் கலரில் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக வந்து ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதே போல் டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. இதில் சேர்த்துருக்க எல்லா மசாலா இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஹெல்த்தி தான். வாழைப்பூ சாப்பிடாத குழந்தைங்களுக்கும் வாழைப்பூ சாப்பிடாத பெரியவங்களுக்கும் நீங்கள் இந்த மாதிரி வடை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. அதே போல் நமக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்த மாதிரியும் ஆச்சு. நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு சைடு வந்து நம்ம எல்லாமே குக் பண்ணியாச்சு. இப்போ வந்து மீதி தட்டி வச்சுருக்க வடை எல்லாத்தையுமே இந்த எண்ணெயில் சேர்த்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். வாழைப்பூ வடை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருப்பேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வடை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிரித்து காட்டுறேன் பாருங்கள். மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. ரொம்ப டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதே மெஷர்மெண்ட்டோடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.